இந்த கைரேகை பயிற்சி வகுப்புல இதுவரைக்கும் நம்ம குருமேடு, சனிமேடு, சூரியமேடு மூன்று மேடுகளை பத்தி பார்த்துருக்கோம். இப்ப அடுத்ததான் இன்னைக்கு நம்ம இந்த பயிற்சியில பார்க்க போறது புதன்மேடு. புதன்மேடு எங்க அமைஞ்சிருக்குங்க? சுண்டு விரலுக்கு அடிப்பகுதி. இந்த சுண்டு விரல் கடைசி விரல் சின்ன விரல் சொல்றோம் இல்லையா, அந்த சுண்டு விரலுக்கு அடியில் அமைந்த உப்பலான பகுதி வந்து புதன்மேடு ஆகும். இந்த புதன்மேடு பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருடைய கைகளையும் எல்லா மேடுகளும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கும் இருக்கவும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேடு இருக்கும், ஒரு மேடு இல்லாம இருக்கும். இல்ல சில பேருக்கு தான் ராஜ அம்சமா எல்லா மேடுகளும் நல்ல விதத்துல அமைஞ்சிருக்கும். இப்ப இந்த புதன்மேடு, இந்த புதன்மேடு நல்ல அழகா சிவந்த நிறமா நல்ல உப்பலா அந்த இடம் மேடு எடுப்பா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் புதனின் ஆதிக்கம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். சரி, இப்ப வந்து புதன்மேடு நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த புதன்மேடு நல்லா அமைஞ்சிருக்கும் போது இவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல மனைவி, குழந்தைகள், தொழில் எல்லாமே ரொம்ப சிறப்பா அமையுங்க. இந்த புதன்மேடு சுண்டு விரலுக்கு கீழே உள்ள பகுதி புதன்மேடு எனப்படும் பகுதி நல்ல விதத்துல அமைந்திருந்து அதில் எந்த எதிர்மறையான குறிகளும் இல்லாமல் அமைந்திருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம், ஒரு ஃபுல்ஃபில் ஆன லைஃப் அமையும். சரி, இப்ப அடுத்தது இதுல இந்த இந்த மாதிரி புதன்மேடு நல்லா அமைய பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜாலி டைப்பா, ஜோவியலான டைப்பா இருப்பாங்க. எப்பயும் சந்தோஷமா உற்சாகமா இருப்பாங்க. விளையாட்டுல ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். விளையாட்டு அதாவது டிவியில வந்து விளையாட்டு பாக்குறது அப்படிங்கறத விட அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கிரிக்கெட்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் விளையாடுறதுல ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பேட்மிண்டன் கிளப்ல இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி காலையில போய் வெறுக்க வெறுக்க விளையாடிட்டு வருவாங்க. அது எக்ஸசைஸ்ன்னு நினைப்போம், பட் அது வந்து ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி போக முடியும். அது அது மாதிரி புதன்மேடு நல்ல நிலைமையில் அமைய பெற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டுல ஆர்வம் இருக்கும். அடுத்ததான் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வினோதமான செயல் புரிபவர்களாக இருப்பார்கள். அவங்க செயல்கள் ரொம்ப வித்தியாசம், டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்க பண்றது ஒரு வினோதமான செயல்பாடுகளை உடைய மனிதர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தொழிலாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிடும். அதாவது எப்படி இந்த இதுல வந்து புதன்மேட்டில் வந்து எந்த குறிகளும் இருக்கக்கூடாது. குறிகள் அப்படின்னா இடையே வர சிறிய சிறிய ரேகைகள், அதாவது எதிர்மறையான ரேகைகள் எதுவும் இல்லாம கிளியரான புதன்மேடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில், அவங்களுக்கு பொருத்தமான ஒரு தொழில் அமைஞ்சு அதுல நல்ல அந்த தொழில் பண்ணி நல்ல பொருளிட்டுவார்கள். சரி, இப்ப அதை பார்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த புதன்மேடு வந்து நல்ல பர்ஃபெக்டா இருந்ததுன்னா இப்ப நம்ம சொன்ன பலன்கள் அதோட இதுல வந்து இந்த புதன்மேடு நல்லா அமைந்தவர்களை வந்து நம்ம சாதாரணமா பேசி ஜெயிக்க முடியாதுங்க. எந்த விஷயத்திலயுமே சாதாரணமா எந்த ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம விவாதங்கள் அவங்க கூட பண்ணாலும் சரி, சாதாரணமா ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, அவர்கள் தான் பேச்சில் முதன்மையாக நிற்பார்கள். அவங்க பேச்சை வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. அவங்க தான் டாப் கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தது இப்போ வந்து புதன்மேடு நல்லா அமைஞ்சிருந்தா ஒரு நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. அது சரி, இப்போ புதன்மேடு சரியா இல்லைங்க, புதன்மேடு கம்மியா இருக்கு, அல்லது அதுல இன்னைக்கு எதிர்மறை ரேகைகள் அமைஞ்சிருக்கு அதுல அப்படின்னா எப்படி இருப்பாங்க? கபடதாரியாக இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு செயல் எல்லாமே ரொம்ப கவுட்டுத்தனமா இருக்கும். அடுத்தவங்களை ஏமாத்துறதுலயே இருப்பாங்க. ஜோதிடம் போல, ஜோதிடம், கைரேகை சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் இந்த மாதிரியான வந்து விஷயங்களை கையில எடுத்துட்டு கத்துப்பாங்க. நல்லா அவங்களுக்கு நல்லா வரும். அது நல்லா கத்துக்கிட்டு அதுல கடுமையா பணம் சம்பாதிக்கிறதுல அவங்க குறிக்கோளா இருப்பாங்க. நல்லா சம்பாதிக்கவும் செய்வார்கள். புதன்மேடு சரியாக அமைய பெறாதவர்கள். சரி, இப்ப வந்து கபடதாரின்னு சொல்றோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவர்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவாங்க. அடுத்தவங்களும் இவங்க கிட்ட அப்படிதான் ஏமாறுவாங்க.
பேச்சு செயல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சுயநலம் மிக்கதாக இருக்கும். இவர்கள்ட்ட வந்து எதையும் ஒரு ஈஸியாக ஒரு பொருளை நம்ம வந்து கேட்டு வாங்கிட முடியாது. ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. எல்லாமே வந்து நெகட்டிவாகவே சிந்தனை பண்ணுற செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது டோட்டலாக அவருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை இருக்காது, கொஞ்சம் தெளிவான வாழ்க்கை முறை இருக்காது, குழப்பமான விஷயமா தான் இருக்கும். சரி, இப்போ வந்து டோட்டலாக இப்போ என்ன பார்த்தோம், நம்ம வந்து புதன்மேடு நன்றாக அமையப்பட்டிருந்தால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஃபுல்ஃபில் ஆன வாழ்க்கை. புதன்மேடு சரியாக அமையலை, அதில் நெகட்டிவ் குறிகள் இருக்குது எப்படின்னா அதே மாதிரி அப்படியே இந்த குணங்களுக்கு எதிர்மறையான குணங்கள் அமையப்பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த புதன்மேடு நார்மலாக இருந்தால் என்னங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அப்நார்மல், அப்நார்மல்னால் என்னங்க, அதாவது அளவுக்கு அதிகமான, சாதாரணமாக ஒரு லட்சணமாக இருக்கிறதுக்கும் ஓவர் மேக்கப் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓவர் சைஸை ரொம்ப எடுப்பா புதன்மேடு. அளவுக்கு அதிகமான அளவில் இருந்தது அப்படின்னா என்ன பலன், என்ன பலன் சொல்லணும் நம்ம அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள், அதிகப்படியான புதன்மேடு அமைய பெற்றவர்கள் கபடதாரி, வஞ்சனை, அடுத்தவங்களை ஈஸியா துரோகம் பண்ணிடுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்களை ஏமாத்திடுவாங்க. அதாவது கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, அதாவது அந்த மாதிரியான செயல்களில் ரொம்ப சாதாரணமாக ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். ரொம்ப முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும், அடுத்தவங்களை சந்தேகப்படுவாங்க, எதையும் சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. அதிகப்படியான புதன்மீடு அமையப்பட்டவர்கள், அதாவது திறமை ஜாஸ்தி இருக்கும், பட் அந்த திறமை வந்து நல்ல விதத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, தீய வழிகளில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதாவது எப்போ இந்த புதன்மேடு அளவுக்கு அதிகமாக பெரிய சைஸில் அந்த இடம் இப்போ வந்து இப்படி இப்படி வச்சு பார்க்கும்போது தெரியும், இந்த புதன்மேடுங்கிறது எக்ஸஸாக இருக்கும். அந்த எக்ஸஸாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கபடதாரி, ரொம்ப வஞ்சகம், அடுத்தவங்களை அப்படியே ஈஸியாக துரோகம் பண்ணிடுவாங்க அடுத்தவங்களுக்கு, இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கே கூட அவங்க துரோகம் பண்ணுவாங்க, எல்லாரையும் ஏமாற்றுவாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்களும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது, யாராக இருந்தாலும் அவர்கள் ஏமாற்று பேர்வழிகளாக இருப்பார்கள். கோபம் ஜாஸ்தி வரும், நம்ப மாட்டாங்க, அவங்க நிலையில கூட அவங்க நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சந்தேக பேர்வழியாக இருப்பாங்க. இது எக்ஸஸ் புதன்மேடு, எக்ஸஸான அளவில் இருக்கிற புதன்மேட்டுக்கான. இப்போ நம்ம புதன்மேடு பார்த்துட்டோம், அடுத்ததா சுக்கிரமேடு. சுக்கிரமேடுங்கிறது இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, இந்த ஆயுள் ரேகைக்குள்ள அமையப்பெற்றதுதான் அந்த சுக்கிரமேடுங்கிற பகுதி. இந்த சுக்கிரமேடுங்கிற பகுதியை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதில் இன்னும் நம்ம என்னென்ன மேடுகள் பார்க்கணும் அப்படின்னா, சுக்கிரமேடு பார்க்கணும், அடுத்தது இங்கே சந்திரமேடு பார்க்கணும், இந்த இடத்துல சந்திரமேடு பார்க்கணும், செவ்வாய் மேடு பார்க்கணும், இந்த இடத்துல அமையப்பெற்ற செவ்வாய் மேடு பார்க்கணும். செவ்வாய் மேடுலேயே ரெண்டு மூணு பகுதியாக பார்க்கலாம். அதை பொதுவாக இப்போ வந்து நம்ம மூன்று மேடுகள் நமக்கு மிச்சம் இருக்குது. உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எதற்காக இந்த மேடுகள், ரேகையை பற்றி சொல்ல வேண்டியதானே இவங்க அப்படிங்கும்போது, இந்த ரேகை இந்த மேட்டிலிருந்து இந்த மேடு வரை, இந்த மேட்டிலிருந்து இந்த மேடு வரை அப்படின்லாம் சொல்லும்போது, இது என்ன மேடு மேடுங்கிறாங்களே என்னன்னு கேட்பீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மேடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ. பட் இதுவும் வந்து கைரேகை சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான அமைப்பு தான். இந்த அமைப்புகளை பற்றியும் தெரிந்திருந்தால்தான் துல்லியமான பலன்களை நாம் கைரேகை பார்த்து சொல்ல முடியும் இல்லையா. இப்போ இது இந்த பதிவில், இது இப்போ நம்ம வந்து புதன்மேடு பார்த்து முடிச்சிட்டோங்க, புதன்மேடு முடிஞ்சிருச்சு, அடுத்த பதிவில் நம்ம சுக்கிரமேடு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பயிற்சி வகுப்பு, இது வந்து ஒரு பயிற்சி, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட, இதை பார்த்து நம்ம அடுத்தவங்களுக்கு போய் நம்ம வந்து ரேகை பார்த்து சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கும் நம்மை நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம அந்த நம்மளுடைய உறவினர்களுக்கு, நம்மளுடைய சுற்றத்தார்களுக்கு நாம் இந்த ரேகை பார்த்து நம்ம சில பலன்கள் நம்ம சொல்லலாம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா
அது அப்ப நம்ம இப்ப சனிமேடு சனிமேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அதுல எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கைரேகையை நம்ம கம்பேர் செய்து பார்க்கலாம். அவங்களுடைய இந்த மேடு சனிமேடு இப்படி இருக்கா, அதனாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி தெளிவா உணர்ந்துக்க முடியும். அதை விட்டுட்டு இப்ப நான் அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க, இந்த பதிவுகள் பார்க்கறவங்க நிறைய பேரு எனக்கு போன் பண்ணி நான் ரேகை பார்க்கணும், நான் உங்களை பார்க்க வரணும்னு அப்பாயின்மெண்ட் கேக்குறீங்க. இந்த ரேகை பார்த்து சொல், நான் வந்து கைரேகை ஜோதிடம் நான் பார்த்து உட்காந்து சொல்லி சம்பாதிக்கிற வேலை கிடையாது. பட் இது வந்து ஒரு பொதுநல பதிவு, நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கணும், நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் கையில எடுத்திருக்கேன். அதனால இந்த அப்படி உங்களுக்கு ரேகை பார்த்துதான் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கைரேகைய எடுத்து எனக்கு எனக்கு போஸ்டர்ல அனுப்புங்க. அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரி, அதை விட்டுட்டு தயவு செய்து எனக்கு ரேகை பார்க்கும் விஷயமாக எனக்கு கால் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நம்முடைய அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். வணக்கம்.